ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தியானிக்க போகிற இந்த கேள்வி பதில் ரொம்ப முக்கியம். என்னென்னா, இந்த கொள்ளை நோய்கள் தொடங்கின பிறகு சபைகள் மூடப்பட்டுச்சு. மாதம் மாதம் திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் சபைகளுக்கு போய் திருவிருந்து எடுக்க முடியல. திருவிருந்து எடுக்கிறதுல அரசாங்கம் வந்து அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த வியாதியின் கிருமிகள் பரவக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய போய் ஒரு மாதிரி எல்லாமே சின்ன கப்பில் கொடுக்கணும், அப்புறம் வந்து தொடக்கூடாது, இப்படிலாம் பல்வேறு வித சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் கடந்து போகிற பாதை தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, 2-3 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு பெரிய சபையில் திருவிருந்து பார்சல் மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக கொந்தளிப்பாயிட்டாங்க. ஏன்னா திருவிருந்தை பார்சல் மாதிரி கொடுக்கறதுக்கு அது ஒரு சாதாரண ஆகாரம் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான போஜனம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது ஒரு மெய்யான போஜனம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. இப்போ திருவிருந்துங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்தும் வேதத்திலிருந்து நல்ல ஒரு முறையான வேத அறிவு இருந்துச்சுன்னா ஒரு தெய்வ பயம் இருக்கும். ஏன்னா இப்போ ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு ஒழுங்கு. மிகவும் பயபக்தியோடு முந்தின நாளில் நல்ல சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டு சிந்தனைகள், எண்ணங்கள், நோக்கங்கள் இதெல்லாம் நம்மளை நாமே உயித்து ஆராய்ந்து சோதித்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ அப்படின்னு நம்மளை நம்மளே அலசி ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்துக்கிட்டு ஒரு தெய்வ பயத்தோடு வரணும். ஏன்னா இது ரெண்டு விஷயமாக புசிக்கலாம், பாத்திரர்களாகவும் இதை புசிக்கலாம், குவாலிஃபைடாக எடுத்து ஒரு தகுதியோடவும் புசிக்கலாம். தகுதி இல்லாமல் புசித்தால் வியாதி உள்ளவர்களும் பலகீனர்களும் அப்புறம் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ திருவிருந்தின் மூலமாக வியாதிகளும் வரலாம், பலகீனங்களும் வரலாம், மரணமும் வரலாம். இது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லப்பா, வசனத்தில் இப்படி போட்டிருக்குது. அப்போ இது ரொம்ப சிம்பிளாக, அன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து திருவிருந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க குழந்தை அழுதுச்சுன்னு அதுக்கு பிடிச்சி ஊட்டியிருக்காங்க. இது குழந்தை ஊட்டுற சாப்பாடா இது? யாரோ ஒரு சபையில் அவர் எவ்வளோ பெரிய பாஸ்டர் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், பாவம் அவருடைய கண்ணோட்டத்தில் என்ன செஞ்சாரோ தெரியாது. இதை போய் பார்சலாக கொடுத்து விட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் கொண்டு கொடுக்கன்ட்டாங்க. இதை ஒரு பார்சல் மாதிரி காசு கொடுத்து இதை ஒரு பார்சல் போட்டில் மாதிரி வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. நிறைய இடத்துல அதை கொடுக்கறது யார், எடுக்கிறது யார், அதுக்கு என்ன தகுதி இருக்கணும், அதுக்கு என்ன முன் ஆயத்தங்கள் இருக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் மொத்தத்துலேயுமே ஊழியங்களை இந்த கொரோனா குழப்பிருச்சு. ஆவிக்குரிய ஜீவியத்தை அசைச்சு பார்த்துருச்சு. எல்லாருடைய பக்தியும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துருச்சு. 6 மாதம் எந்த இடத்துலையும் சபைக்கு போக முடியாமல் ஆலயங்கள் பூட்ட பிறகு என்னதான் ஆன்லைனில் இருந்தாலும் 1/3 மக்கள் தான் ஆன்லைனில் கூட வராங்க. அதே நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு இப்போ ஆட்களே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், முதுகு சொறி ஓர் சங்கம், ஏதாவது சும்மா மூசோசா பிரசங்கங்கள் அப்படின்னா என்ன, சும்மா நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, ஐயோ அந்த கிறிஸ்து வந்துட்டான், எதிர்ப்பு எதிர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயமுறுத்தி மெசேஜ் கொடுத்தா அது வைரலாக போயிடும். இல்லைனா ஆறுதலாக ஆசீர்வாதம், அப்பா 365 நாள் ஆசீர்வாதம். நீ எந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், எந்த பிரமாணங்களையும் நீ கேட்க வேண்டாம், எந்த கற்பனைகளையும் நீ கை கொள்ள வேண்டாம். உன்னை கத்தர் வந்து ஆசீர்வச்சிருவார். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, ஸ்வீட்டாக இருக்குல்ல, இப்படி ஜனங்களை ஏமாத்துறப்பங்க. அப்போ இன்னைக்கு திருவிருந்தை பற்றி இருக்கிற கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லேயே அவர் எல்லா பிரசங்கம் பண்ணுறப்பையும் ஜனங்க வந்தாங்க, திருவிருந்தை பற்றி பேசினார். என் மாமிசத்தை புசிக்காதவனுக்கு எனக்கு பங்கு இல்லைன்னாரு. உடனே இவர் என்ன மாமிசம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாருன்னு சொல்லி அநேகர் இழல் அடைந்து அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். நிறைய பேர் ஞானஸ்தானம்னு சொன்னாலே பயப்படுத்தி அவங்க இந்த போகமாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்து, அயல் நாடுகளில் நிறைய சபைகளில் பிரச்சனை இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் திருவிருந்து எடுக்கணுமா? ஞானஸ்தானம் எடுக்காமல் கூட திருவிருந்து எடுக்கலாமே. ஆள் அழுக்குப்பா, வேதத்தை போட்டு மாற்றி திருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், வேதத்தை அஸ்திபாரமாக போட்டு
வசனங்களை உங்க வாழ்க்கைக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டா எந்த இடத்துலயும் நீங்க கண்மலையில கட்டப்பட்ட வீட்டை போல தைரியமா ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. இயேசு திருவந்த பத்தி பேசினார்லப்பா, பேசின உடனே ஜனங்க எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு பின்வாங்கி போயிறீங்களா? அப்பதான் பேதர் சொல்லுவாரு, இல்ல, வாழ்வழிக்கிற வார்த்தைகள் உள்ளத்தில் உண்டு. நிறைய சத்தியம் இருக்கு, ஆனா நம்ம கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கே நல்லா தெரியும். திருவந்தங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, புது உடன்படிக்கை. ஆதாம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் 9 விதமான உடன்படிக்கைகளை தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தம்முடைய ஜனங்களோடு வித்தியாசமாய் செய்து கொண்டு வந்தார். இந்த ஓய்வு நாள்ங்கிறது என்ன? அது ஒரு உடன்படிக்கை அடையாளம் தான். வானவில் என்பது என்ன? அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான். அது ஒரு தனி செய்தியா போயிடும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களோடு வந்து தம்முடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்தார். அது எதுக்காகன்னா, அவர் வரும் அளவும் நீங்கள் என் மரணத்தை நினைவு கூற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்கப்பா. உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ, திருவந்த ஏங்க எடுக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டால் நீங்க சொல்லணும், கிறிஸ்துவின் மரணத்தை நான் தெரியப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவின் மரணத்தை நான் நினைவு கூறும்படியாக இந்த திருவிருந்த பந்தியை பங்கெடுக்கிறேன். இதுதானே மைய கருது. இந்த ஒரு பாயிண்ட் உங்க உள்ளத்தின் ஆழத்துல நான் பதிக்க விரும்புறேன். நான் மறுமளவும் இதை செய்யுங்க. இப்போ அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் வரப்போகுது, கிறிஸ்துமஸ் நினைவு கூறுங்க, நான் பிறந்ததை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்ல, நான் என்னைக்கு வந்து திரும்ப உங்களை சந்திப்பனோ சந்திக்கிற நாள் வரைக்கும் நீங்க கண்டிப்பா என் மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த புது உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. ஏன்னா இது எப்படி கை கொள்ளணும்? தன்னைத்தானே சோதித்து அறிந்து. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அபாத்திரமா இருக்கக்கூடாது, பாத்திரமா இருக்கணும். நியாய தீர்ப்புக்கு இது நம்மளை தப்பு வைக்குது. எல்லாத்துக்கும் பிறகு இதுல ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எடுக்கிற 2வது விதமான ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை இது ரொம்ப ஆயத்தப்படுத்துது. திருவிருந்து என்பது உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் பரிபூர்ணப்படுத்தப்படுது. கர்த்தர் சொன்னார்ல, சொன்னார், எவன் அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தை புசித்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, குற்றமா மாற்றவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லாரும் பல இடங்கள்ல பல போதகர்கள் ஆன்லைன் சர்ச்சை ஆன பிறகு சர்ச்சை ஆஃப்லைன் சர்ச்சை மாதிரி ஆயிடுச்சு. இனி எல்லாரும் பிரசங்கம், எல்லாரும் வார்த்தைகள், இதில் எது சரி எது தப்பு எது பண்ணணும் எதை கொண்டு போகணும் எல்லாம் சர்வ குழப்பமாயிடுச்சு. அதுக்காக நான் துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? இனிமே தான் ஜனங்க யார் எதை சொன்னாலும் நீங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க சபையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நம்ம திருந்து வாசிக்கிறோம்ல, அந்த பகுதி முழுக்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணி நல்லா அவங்களுக்குள்ளவே அந்த வார்த்தைகள் வரும்படி நான் அவங்கள பயிற்சி வைத்திருக்கேன். நீங்களும் கூட அந்த வேத பகுதிகளை ஒவ்வொரு தடையும் வாசித்து பயபக்தியோடு எடுங்க. உங்க புது உடன்படிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? என் முகத்தை பாருன்னு சொன்னார்ல கர்த்தர். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு நீர் புதிய உடன்படிக்கை செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்தினரே உங்க ஸ்தோத்திரம். உடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நீர் வருமளவும் அபாத்திரர்களாக அல்ல, பாத்திரர்களாக எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். பலப்படுத்தும் திரு இருந்தே அதற்குரிய கனத்தோடும் பயபக்தியோடும் அனுசரிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு செய்கிறார். தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படட்டும். நீர் சொன்னீரே,
பிதாவின் சமூகத்தில் நவமான திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும் என்று சொன்னீரே. ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்கென்று ஒரு பெரிய திருவிருந்து நீர் மத்திய ஆகாயத்தில் வைத்திருக்கிறீர். இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ளும். இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும், தெளிவு பிறக்கட்டும், வசனங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.